கள்ளக்காதல் அது வந்து எப்படி உருவாகுது? நீங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்காரா, கிட்ஸ் நல்லா இருக்காங்களா, அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அவங்க தேடுற ஒரே விஷயம் என்னன்னா சோஷியல் மீடியா. ஒரு ஒரு லைன் தான் ஸ்டார்ட் ஆகும், அது அப்படியே ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகி பில்ட் ஆகி அவங்க ஆட்டோமேட்டிக்காக அது ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இங்கே இருக்குது. இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இதில் பாதிக்கப்படுவது ஆண்களா பெண்களா? இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இல்லை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இன்டிமசிக்காக மட்டும்தான் அவங்க எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அதிகமாக உடல் தேவைக்காக ஆரம்பமாயிருந்தா இல்லை உள்ள தேவைக்காகவா? இவங்க ஏன் வந்தாங்க ஏன் போனாங்கன்னே தெரியாது, ஸ்பாயில் பண்ணிட்டு ஒரு ஸ்பாயிலராக இருப்பாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறது நிறைய இடத்துல இருக்கு. சரி, இவங்களுக்கு நல்லா அட்டென்ஷன் கொடுக்கலாம், குழந்தைய கொஞ்சம் 5 வருஷம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னா ஆண்மை இல்லைன்னு ஒரு 5 பேர் தந்துடுறானுங்க. இப்பயும் சுத்தி இருக்க ஒரு விஷயத்த பாக்குறீங்க, உங்க 2 பேருக்கான ஒரு விஷயத்த பாக்கலாம். LGBTQ இட்ஸ் ரைட் ஆர் ராங்? நல்லது கெட்டதுன்றதை தாண்டி அவங்கள அவங்களா இருந்து விட்டுருக்கு. சிட்டி பாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் விஜயரக்ஸின் அன்பான வணக்கம். நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு இருந்த இன்னைக்கு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் கவுன்சிலர் பிரைஸ் டேஸ் மோகன் ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் இப்போ ஒரு 50 கேஸ் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டேன், எத்தனை கேஸ் வந்து அஃபேர் அதாவது இன்னொருத்தவங்க மேலே கள்ளக்காதல் அது வந்து எப்படி உருவாகுது, எத்தனை கேஸ் அப்படி இருக்கா, 50 கேஸில் எத்தனை கேஸ் அப்படி வர்றாங்க அவங்கள்ட்ட? லிட்ரலி எனக்கு ஒரு 50% நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதில் ஒரு 20%க்கு மேலே அந்த ரிலேஷன்ஷிப் அஃபேர்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த அஃபேரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் அட்டென்ஷன். இப்போ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இந்த லோன்லினஸ் இதெல்லாமே பழகிறதுக்கு காரணம் அவங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இங்கே கிடைக்கல. தேவையான விஷயங்கள் என்ன, அட்டென்ஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கல. இந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க வீட்டில் இருப்பாங்க. அப்போது அவங்க தேடுற ஒரே விஷயம் என்னென்னா சோஷியல் மீடியா. ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் அவங்க ஒரு அட்டென்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதில் அவங்க சும்மா தான் என்ட்ரியாக இருப்பாங்க, தெரியாமல் தான் புதுசாக ஒரு பழக்கத்துக்குள்ளே போயிருப்பாங்க. அப்போ அவங்க பார்க்கும்போதோ இல்லை அவங்க நெய்பர் வச்சுருக்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, நீங்கள்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா, நீங்கள் மட்டும் என் கூட இருந்தீங்கன்னா உங்களை எப்படிலாம் பார்த்துக்கலாம். ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துட்டு இருக்கலாம், பட் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்கான டைம் கொடுக்காமல் போயிருக்கலாம், ஸ்பேஸ் கொடுக்காமல் போயிருக்கலாம், அட்டென்ஷன்ஸ் கொடுக்காமல் போயிருக்கலாம், சப்போர்ட் பண்ணாமல் போயிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை தாண்டி ஒருத்தவங்க வந்து சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ ஆக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணாமல் போயிடுவாங்க. அந்த பவுண்ட்ரி ஃபஸ்ட்டு இனிஷியல் பீரியடில் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா இருக்காரா, கிட்ஸ் நல்லா இருக்காங்களா, அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் லெவல் போகும்போது ஏன் டல்லாக இருக்கீங்க, இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கீங்க, ஏன்னா அழுதுங்களா, வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி, இதுவே எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் கேர் அப்படின்ற பேரில் இவங்க ஸ்டார்ட் பண்ணுற ஒரு விஷயம். இதில் இவங்களுக்கு என்ன அப்படி இருக்கும் சொன்னால், என் ஹஸ்பண்டே கேட்கல, இன்னைக்கு நான் ஒரு மாதிரி இருந்தேன், அவர் போயிட்டார், ஆனால் அவர் என்னமோ ஆஃபீஸ் டென்ஷனில் போயிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கில் போயிருக்கலாம். ஆனால் இவங்க அதை வச்சுட்டு அந்த ஒரு ஒரு லைன் தான் ஸ்டார்ட் ஆகும், அது அப்படியே ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகி பில்ட் ஆகி அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இங்கே இருக்குது. ஓகே, எல்ஜிபிடிக்யூ எல்லாருமே நிறைய இடங்களில் வந்து பேசுகிற ஒரு விஷயம் தான். எல்ஜிபிடிக்யூ இட்ஸ் ரைட் ஆர் ராங்? நல்லது கெட்டதுன்றதை தாண்டி அவங்கள அவங்களா இருக்க விட்டுருக்கு, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருக்கு. பிகாஸ் நம்ம எல்லாரும் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஹோமோசெக்சுவல் பீப்புள்ஸ் அவங்கெல்லாம் அவங்க எப்படி தான் இருப்பாங்க, தி ஆர் லைக் திஸ் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டிக்மா கொடுத்துடுறோம், அது இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். ஆனால் அவங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது, அவங்களுமே நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தே ஆல்சோ இன்டு என்ன டிஸ்கிரிமினேஷன் வயலன்ஸ்குள்ளே இருக்காங்க, ப்ரெஜுடிஸில் இருக்காங்க, அண்ட் தென் தே ஆர் ஃபேஸிங் சோ மெனி சோஷியல் வயலன்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான சோஷியல் ஆன்சைட்டி அவங்களுக்குள்ளே வருது, அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வெளில சொல்ல முடியாததுனாலே தே ஆர் கமிட்டிங் சூசைட்ஸ்குள்ளே போகிறாங்க, நிறைய சஃபரிங்ஸ் அவங்க பட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவங்கெல்லாம் இப்படி தான், இவங்க கரெக்டு தப்பு அப்படின்ற ஒரு நேம் டாகே கொடுத்துட்ருக்கோம். இல்லை, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் இங்கே சொல்ல வரல, லெட் தெம் லிவ் அவங்களோட லைஃப், அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இங்கே யாரும் கிடையாது. பிகாஸ் எல்லா இண்டிவிஜுவல்ஸுக்குமே தே ஹாவ் தேர் ஓன் ரைட்ஸ் டு லிவ். அப்போ அவங்களுக்கும் அவங்களோட லைஃப்பை எப்படி வாழணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ லெட் தெம் லிவ் இன் தேர் ஓன் வே. ஏன் அந்த க்வெஸ்சன் அப்படின்னா, எல்லாருமே இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே விட்டுருங்க, அவங்க அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்க. எல்ஜிபிடிக்கு அந்த ஒரு கம்யூனிட்டி பீப்புள் வந்துட்டு நம்ம பிள்ளை கூட சேர்ந்தால் நம்ம பிள்ளைக்கும் அந்த மாதிரி ஒரு இது வந்துருமோ அப்படின்னு சில பேரண்ட்ஸ் நினச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியாதது இல்லை, இப்படி ஏதாவது உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கா, சப்போஸ் அது வந்து அவங்க நினைக்கிறது வந்து உண்மைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஓகே, அப்ரிஷியேட்டட், நல்ல ஒரு கேள்வி.
எல்லாருக்குமே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், இதை பார்த்தா என் பையன் இதை பார்த்து பழகிடுவானா, என் பையன் அதை நல்லா அஃபெக்ட் ஆகிடுவானா, அவனோட ஃபியூச்சர் க்வெஷ்சன் மார்க்கபிள் ஆகுமா. ரீசன்ட் டேஸில் நிறையா ரிசர்ச்லையும் சரி, நிறையா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நான் அதை பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் கேட்குறேன், நிறைய எங்கள் ட்ரான்ஸ் உமன்ஸ்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க, டாக்டர்ஸாக இருக்காங்க, இன்ஜினியர்ஸாக இருக்காங்க, நிறைய ஐபிஎஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன்ஸை காட்டுங்களா அவங்க சில்ட்ரன்ஸ்க்கு? ஓகே, இவங்க இப்படி தான் இருப்பாங்க, நம்ம இப்படி தான் ஆகணுன்றது தாண்டி இவங்க நிறைய சக்ஸஸ்ஃபுல் பிளேஸில் இருக்காங்க, நிறைய நிறைய பேர் சொசைட்டியில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் என்ஜிஓஸாக இருக்காங்க. எவ்வளோ பேருக்கு பீங் நிறைய பேரால் செய்ய முடியாத விஷயங்களை அவங்க இந்த சொசைட்டிக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய சைக்காலஜிஸ்ட்டுமே இருக்காங்க, நிறைய பேர் எல்லா ஃபீல்டுலுமே இருக்காங்க, நமக்கு தெரியல, நம்ம ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் நம்ம சும்மா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஸ்வீப் வச்சா பார்த்தா சொல்லுவாங்க, நீ படிக்கலனா நீ இவங்களா மாதிரி தான் மாறுவ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிம்பிள் விஷயம், நம்ம நிறைய ஆட்ஸில் கூட பார்த்துருப்போம், சிம்பிளான விஷயம், இவங்களா மாதிரி மாறுவேன்றதை தாண்டி நீ நல்லா படித்து இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். அது பேரண்டிங் வே, நம்ம எப்படி அந்த விஷயத்த பசங்க கிட்டே சொல்கிறோமோ அதுதான். நீங்கள் இவங்களை நெகட்டிவாக காட்டுறதை விட்டுட்டு, இவங்ககிட்ட இருக்க நிறைய பாசிட்டிவிட்டிஸ் இருக்குது, நிறைய சக்ஸஸ்ஃபுல் லீடர்ஸ் லைக் அவங்க லீடிங்கில் இருக்காங்க, அந்த லீடிங் பொசிஷனை காட்டுங்க. பார் அவங்களாம் எப்படி இருக்காங்க, பார் எப்படிலாம் அச்சீவ் பண்ணுறாங்க, பார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுங்க. டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது மென்னாக இருக்கட்டும் உமனாக இருக்கட்டும், எப்போ அந்த மாற்றங்கள் ஏற்படுது, அது வந்து எத்தனை வயதில் ஏற்படுது, என்னென்ன அறிகுறிகள்? அவங்களோட அந்த ஒரு சில பேருக்கு அந்த சைல்டுஹுட்லேயே சின்ன சின்ன சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, இவன் வந்து அப்போலேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தான், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், மேக்கப் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரிலாம் போட ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து அந்த அடலசன் பீரியடில் வரும்போது, அந்த லைக் அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் கிட்டே வரும்போது அப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு. ட்ரான்ஸ் மென்னாக இருக்கட்டும், ட்ரான்ஸ் உமனாக இருக்கட்டும், அவங்களோட ஃபிசிக்கில் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும், இந்த வே ஆஃப் டாக்கில் சேஞ்ச் வர ஆரம்பிக்கும், இந்த வே ஆஃப் பிஹேவியரில் சேஞ்ச் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிஹேவியர் சேஞ்சஸ் ஆஸ் வெல் அஸ் இது எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு புது இடத்த அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு மாதிரி வளர்ந்துருப்பீங்க, அந்த உங்களோட பேரண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும், உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் சரி, உங்களோட சிப்ளிங்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த சேஞ்சஸ் வரும்போது எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட் இனிஷியல் பீரியடில் மறப்பாங்க, ஐயோ வெளில சொன்னால் எப்படி இருக்கும், வெளில எப்படி சொல்ல முடியும், இது தப்பு, அவங்களுக்கே தெரியும் இது எனக்கு மாற்றம் நடக்குது, இது வந்து தப்பு, வெளில சொல்ல முடியாது, பிகாஸ் ஐ ஹாவ் டு சேஞ்ச் மை ஜெண்டர், நான் மாற்றிக்கணும், இட் லைக் லிட்ரலி இது மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அங்கே தெரிய வர்ற ஒரு பீரியட். அந்த அடலசன் பீரியட்லேயே வந்து அவங்க அதை அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப 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 குறைச்சு, இங்கே சப்போர்ட் யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கா, அந்த பையன் வந்து அவனோட ஹார்மோனல் சேஞ்சஸில் அவன் ட்ரான்ஸ் உமனாக மாறான்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. இப்போது அவங்களே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொரு வீட்டில் நடக்குது அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் பண்ணுங்களேன், ஏன் குழந்தை எப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க மற்றவங்கள சொல்லலாம், பட் ஆனால் அவங்களோட ஃபேமிலியில் அதை நடக்கும்போது கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க, அந்த பேரண்ட்ஸை ஏற்றுக்க மாட்டாங்க. பட் இது வேறு ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் என்ன தான் புல் பண்ணி வச்சாலும் சரி, என்ன தான் நீங்கள் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாலும் சரி, அவங்கள இன்னுமே மென்டலி அப்யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, மென்டலி அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ராமாக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. அந்த மாதிரி டைமில் நிறைய குழந்தைங்க சூசைட் அட்டம் பண்ணியும் இருக்குது, நிறைய குழந்தைங்க வீட்டை விட்டு ஓடி போன குழந்தைங்களும் இருக்குது, நிறைய குழந்தைங்க அந்த கம்யூனிட்டி பீப்புள்குள்ளே சேர்ந்துட்டதும் இருக்கு. ரீசன்ட் டேஸில் கூட நம்ம ஒரு நியூஸை பார்த்தோம், அப்போ அந்த பீப்புள்ஸ் வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அடித்து கூட்டிகிட்டு போனாங்க அந்த மாதிரிலாம். பிகாஸ் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, எல்லாத்துக்குமே அந்த ஒரு எமோஷன்ஸ், அந்த ஒரு அந்த அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு பெரிய கல்ச்சுரல் பிலீஃப், இதுதான், இது தாண்டி இது போச்சுன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம் சொசைட்டிக்குள் நடந்துருச்சு, அவ்வளோதான் என்னோட ரெஸ்பெக்ட் போச்சு, என்னோட லைக் ஸ்டேட்டஸ் போச்சு அப்படின்னு சொல்லுங்க. அப்போல்லாம் கிடையாது, அந்தந்த ஸ்டேஜஸில் நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பொண்ணு பியூபர்ட்டிக்கு அப்புறமா எப்படி மாறுவாள், ஒரு பையன் பியூபர்ட்டிக்கு அப்புறமா அவன் பையனாக முஸ்தஷ் லைக் வளரும், பியர்ட்ஸ் வளரலாம், பொண்ணுங்களுக்கு நிறைய ஃபிசிக் சேஞ்ச் மாறும், அவங்களுக்கும் அந்த மாதிரி தான் நடக்கும், அது ஒரு சேஞ்ச். ஓகே மேம், எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியை பற்றி பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பதிலளிச்சிங்க மேம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இல்லீகல் ரிலேஷன்ஷிப். ஸோ வந்து இந்த கான்செப்ட் யார்கிட்ட போகலாம் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு சரியான ஒரு விடைகள் தரக்கூடிய ஒருத்தவராக இருந்திருக்கீங்க. நிறைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறீங்க, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இதில் பாதிக்கப்படுவது ஆண்களா பெண்களா?
இதில் ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆப்வியஸாக நான் சொல்ல போகிற ஆன்சர் ஐம் ஸோ சாரி, எந்த ஜெண்டர் நான் ஹர்ட் பண்ணவோ இல்லை இவங்க தான் அப்படின்னு சொல்லி கார்னர் பண்ணவோ கிடையாது. உமன்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அவங்களோட எமோஷனல் பேலன்சிங் சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் வேணும். அவங்க வந்து அந்த லோன்லினஸ்ஸை சஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க கேட்குற அந்த அட்டென்ஷன், அவங்க கேட்குற அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல லேக் ஆகிறதுனாலையும் கிடைக்கலாம். ஸோ எக்ஸ்போஷர் அவங்க சைட்லேயும் இருக்கலாம். லைக் பி எ மென் அவங்கள சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அவங்களோட ரிலாக்ஸேஷன்ஸ் நிறையா தேவைப்படும். அதையும் தாண்டி அவங்க பிரேக் ஆகும்போது ஒருத்தரோட சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க அந்த சப்போர்ட்டை பெருசாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய இடத்துக்கு அவங்க நிறைய ஆஃபர்ஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே டூ வேஸ் டூ கார்னர்ஸ். பட் அதிகபட்சம் ஆம்பளை பசங்க அப்படி சொல்ல வரல, நான் சொல்லலை அந்த பாயிண்ட்டை, நான் சொல்லலை, நான் இங்கே முன்னாடியே சொன்னேன், ஈக்குவலாக சொன்னேன், ரெண்டுமே டூ கார்னர் ஆஃப் வேஸ் தான் சொன்னேன். பட் ரிசர்ச், நிறைய ரிசர்ச்சில் வந்து ஒரு செட் ஆஃப் ஆன்சர்ஸ் இருக்குது. ஒரு சில ரிசர்ச்சில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அண்ட் குரூப் ஆஃப் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்டில் ஒரு கண்ட்ரியில் பார்க்கும்போது இந்த ஜெண்டர் ஒரு ஜெண்டர் வரலாம், இன்னொரு ரிசர்ச்சில் பார்க்கும்போது இன்னொரு ஜெண்டர் இருக்குது, இன்னொரு ரிசர்ச்சில் பார்க்கும்போது இட்ஸ் ஈக்குவலாக ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு எமோஷனல் பேலன்ஸ் சொல்லுவாங்க. எங்களுக்கு எப்போவுமே நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், இப்போது டிப்ரெஷன்ஸ் யாருக்கு இருக்குது, டிப்ரெஷனால இந்த ரிலேஷன்ஷிப் போகுதா, ஸ்ட்ரெஸ்னால இந்த ரிலேஷன்ஷிப் போகிறதா அப்படி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அவங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இல்லை, அவங்களோட பிலீஃப் இல்லை, அவங்களோட கான்ஃப்ளிக்ட் எங்கே டெவலப் ஆகுது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆன்சர்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து அதிகமாக உடல் தேவைக்காக ஆரம்பமாயிருந்தா இல்லை உள்ள தேவைக்காகவா? எல்லாருமே இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இல்லை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இன்டிமசிக்காக மட்டும்தான் அவங்க எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் முதல் விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களோட மென்டல் ஹெல்த் சப்போர்ட்டுக்காக, அவங்கள எமோஷ்னல் சப்போர்ட்டுக்காக, அவங்களுக்கு எமோஷ்னலி அவங்க டவுன் ஆகும்போது ஐ எம் தேர் ஃபார் யூ. நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து சொல்யூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, லிசனர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒருத்தவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கவனிச்சா மட்டும் போதும். இங்கே நிறைய சூசைட்ஸ்க்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துட்ருப்போம், அந்த சூசைடல் தாட்ஸ்க்கு முன்னாடி இருக்கவங்க இல்லை சூசைட் பண்ணிக்கிட்டவங்க கிட்ட கூட கேட்டிங்கன்னா கடைசியாக ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க, கடைசியாக ஒருத்தவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா, அவங்களுக்கு தேவை அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்கணும். அட்டென்ஷன்ஸ் இது எல்லாமே அங்கே குறையும் போது மட்டும்தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு நிறையவே ஜாஸ்தி தேவைப்படுது. ரெஸ்பெக்ட் குறையும், அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். இதுக்கு குட்டி குட்டியான விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி பார்க்கணும், இல்லை நான் அவங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி நான் சொல்ல போகிறேன், அவங்களுக்கு நான் ஒரு அக்கா மாதிரி சொல்ல போகிறேன், இது கிடையாது நீ இதை பண்ணி இதுதான் கரெக்ட். அவங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும், அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்க்கணும். நான் அவங்களுக்காக நான் நிறைய செய்கிறேன், அவங்களுக்காக தானே ஒர்க் பண்ணுறேன், ஃபேமிலிக்காக தானே எல்லாம் எல்லாமே ஃபைன், நீங்கள் அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்கீங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன வேணுன்றது பர்டிகுலர் டைமில் கொடுக்குறீங்களா தான் விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரேக் ஆகிறதுனால தான் இங்கே நிறைய விஷயங்கள் தப்பாக போயிட்டுருக்கு. என்ன வேணும் பர்டிகுலர் டைம் அப்படின்னு சொன்னீங்க, ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயில் பண்ண முடியுமா? அதாவது இது வந்து எது யாருக்கு என்ன அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. அதிகமாக பிரேக் ஆன டைமில் தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்தந்த இது வேணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருக்கா? யா, குவாலிட்டி டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டைம் உங்கள் ஒய்ஃப்க்கு உங்கள் ஹஸ்பண்ட்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும் போதே நிறைய விஷயங்கள் மாறும். குட்டி குட்டி சர்ப்ரைசஸ், குட்டி குட்டி ட்ரிப்ஸ், நம்ம எல்லாருமே ஒரு மூவி பார்த்துருப்போம் இருக்கப்பட்டிருக்கும். ஒன்றே ஒன்று, டைம் சொன்னீங்க, மேக்கப்போட ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதுவும் அந்த அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. சாரி கடையில் 4 மணி நேரம் எடுக்கிறானுங்க, அதுவும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறானுங்க. ஷாப்பிங் 6 மணி நேரம், அதுவும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, நீங்கள் எல்லாமே கொடுக்குறீங்க, அவங்களுக்கு பர்டிகுலராக தேவைப்படும் போது என்னன்றது கொடுக்குறீங்களா? இப்போ பொங்க மேக்கப்ன்றது எனக்கு இல்லை இல்லை அப்படி இல்லை. இப்போ ஷாப்பிங் போகிறாங்க, பர்த்டேக்கு ஷாப்பிங் போவாங்க, இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஷாப்பிங் போவாங்க, இல்லை ஏதாவது ஃபேமிலி செலிப்ரேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷனுக்காக ஷாப்பிங் போவாங்க. அப்போ நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க, அந்த ஈவன் ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க. இப்போ அவங்க பார்லர் போறாங்கன்னா பார்லருக்காக போறாங்க, இது எல்லாமே அவங்களுக்காக போறாங்க, நீங்க அவங்க கூட போறீங்க. உங்களோட குவாலிட்டி டைம், உங்க ரெண்டு பேருக்குமான குவாலிட்டி டைம், இது வந்து ஷாப்பிங் மால்லயோ இல்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லயோ இல்ல ட்ரெஸ்ஸுக்கோ அவங்களுக்கோ உங்களுக்கோ மூணு விஷயம் நடக்குது. ஆனா இங்க நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் அந்த குவாலிட்டி டைமில் நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு மாதிரி அந்த லவ் கிடைக்கலப்பா, அந்த அட்டென்ஷன் கிடைக்கலப்பா, என்னாச்சு, அப்போது வேலிடான ரீசன்ஸ் அண்ட் வேலிடான ஆன்சர்ஸ் கிடைக்கும். இப்போ இப்போ நீங்கள் வந்து லவ் பண்ணிடுறீங்களா? வெளியே போகும்போது அவங்க என்ன சொல்லிட்டு போவாங்க உங்கள்கிட்ட? வெளியே போறோம், என்ன போய் போய் என்ன பண்ணுவாங்க? வெளியே போய்
மூவி போவாங்க. ஓகே அடுத்து. அதுக்கு அப்புறம் சாப்பிட எங்கயாவது போவாங்க. ஏன் சர்க்கிள் இல்ல இல்ல சாப்பிட போவாங்க, மூவி போவாங்க, அதிகபட்சம் ஷாப்பிங் போவாங்க. இதே தான் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றோம். ஓகேவா, அதே மூவி போறோம், அதே சாப்பிட போறோம், அதே ஷாப்பிங் போறோம். ஆனா ரெண்டுமே அதானே. நீங்க சொல்றது கரெக்ட். அதே மூவி போறீங்க, அதே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போறீங்க, அதே பேமெண்ட் கொடுக்குறீங்க, அதே பேமெண்ட் கொடுக்குறீங்க. இங்க வந்து ஈக்குவலா கொடுக்குறாங்க, நீங்க மட்டும் குடிக்கல, இங்க எல்லாமே ஈக்குவாலிட்டி. சும்மா ஓகே ஓகே, அது எல்லாமே சரி. நான் இப்பயும் சொல்றேன், நீங்க Dress எடுக்க போறீங்க, நீங்க சாப்பிட போறீங்க, பேச போறீங்களா? இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, எனக்கா டைம் கல்யாணத்துக்கு முன்னாடி டைம் ஸ்பென்ட் பண்ண மாதிரி இப்படி பண்ண. அது ஃபேன்டஸி, அதுதான் நான் நிறைய இடத்துல சொன்னேன். தட்ஸ் ஆல் அ ஹனிமூன் பீரியட். அது ஒரு ஃபேன்டஸி ஹனிமூன் பீரியட். ஸ்டார்டிங்ல வந்து எப்படி சொல்ல, நம்ம ஒரு ஸ்கூல் குழந்தை ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகும்போது அழகா புது பேக்லாம் வாங்கிட்டு ரொம்ப ஜாலியா ஸ்கூலுக்கு நல்லா சமத்தா போயிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அழகா பெண்ணெல்லாம் எடுத்து வச்சு படிக்கிற மாதிரி ஸ்லேட்லாம் வச்சு சாக் பீஸ்லாம் வச்சு, அது ஹனிமூன் பீரியட். அந்த பீரியட்ல மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுப்போம், மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துக்குவோம், நிறைய ஃபேன்டசி இருச்சுக்கு மூவி மாதிரி இருக்கும். அப்படியே நம்மளை சுற்றி வந்து எங்க பார்த்தாலும் ஏஞ்சல்ஸா தெரியவாங்க, பட்டர்ஃபிளைஸா பறக்கும் நம்ம. அந்த எல்லாம் வந்து ஹனிமூன் பீரியட் இன்வெஸ்ட்மெண்ட் வேற. ரெண்டு பேரும் ஃபேமிலியா சேர்ந்து ஒரே ஃபேமிலி, நம்ம ரெண்டு பேரும் வந்து பெட்டர் ஆஃப் சோல்மேட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாண்ட் ஆஃப் லைஃப் வேற. அப்போ கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும், அப்போ அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் ஜாஸ்தி ஆகும்போது அந்த முன்னாடி நீங்க சொன்னீங்க தெரியுமா, அந்த டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்றது குறையும், ஆப்வியஸா குறையும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு வந்து இப்போ ரெண்டு பேரா இருந்தாங்க, அடுத்து அவங்களுக்கு ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு ஃபேமிலி ஃபுல்ஃபில் பண்ண நிறைய விஷயங்கள் தேவைப்படும். அவங்களோட கிட்ஸ் வர ஆரம்பிப்பாங்க, ஸோ அதுக்கான தேவைகள் எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். இதில் ஃபோக்கஸ் பண்ணுவோமே, நிறைய இடத்துல இப்போது நிறைய டிவோர்ஸ் கேஸ் அஸ் வெல் அஸ் பிரேக்கப்ஸ், ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸ், இந்த லைக் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், இது எல்லாத்துக்குமே இதெல்லாம் கிடைக்கல, இவர் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார், இப்போ இதெல்லாம் அவர் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறது. இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் மெயினாக சொல்கிறது எப்போ இது ஆரம்பிக்குது அப்படின்றத, இது குழந்தை பிறப்புக்கு முன்பா குழந்தை பிறப்புக்கு பின்பா? ஏன்னா இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்குன்னு சில டைம் இருக்கும் திரும்பி உடம்பு குறைக்கிறதுக்கு, அது இது அதனால மற்றவங்கள்ட்ட போகிறாங்களா? இது வந்து குழந்தை பிறப்புக்கு முன்பா பின்பா? அதுக்கு மட்டும்தான் கரெக்ட். உமன்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் வரும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன், இவ்வளோ நிறைய எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களே ஒரு பீரியட்குள்ளே இருப்பாங்க. எப்படி அப்படின்னு சொன்னோம், குழந்தைய பார்த்துக்கணும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன், அதுவே வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் தான் சொல்லுவோம். அப்போ அந்த பீரியடில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்க ஒரு சில ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, பார்த்துக்குவாங்க, இல்லை மதர்லாம் ஃபேமிலியில் பார்த்துக்கிறவங்களா இருக்காங்க, இல்லை அவங்களோட அம்மா அப்பா பார்த்துக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த குழந்தையோட அந்த ஒரு அட்டென்ஷன்ஸ் எல்லாமே குழந்த மேலே போக ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுவாங்க இல்லை என் ஒய்ஃப்க்கு அதே அட்டென்ஷன்ஸ் தான் கொடுக்குறேன்னு சொல்லி, ஆனால் அதையும் தாண்டி குழந்தை மேலே அட்டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்க ஆரம்பிக்கும். இந்த பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ரெஸ்பான்சிபிலிட்டி குழந்த மேலே திரும்பும். ஸோ குழந்தைய பார்த்துக்கணும், குழந்தைக்கு தேவையான அந்த டைமில் ஒரு சில ஃபேமிலிஸ்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு பீரியடில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எல்லா ஃபோக்கஸுமே மாற ஆரம்பிக்கும். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, குழந்தைய பார்க்கணும், குழந்தைக்கான கொடுக்கும்போது ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு அவங்களோட நீட்ஸ், ஐ மீன் ஹாப்பினஸ், ஷேரிங் ஆஃப் ஹாப்பினஸ் லைக் அவங்க கொடுக்குற ப்ரியாரிட்டிஸ் குறைய ஆரம்பிக்கும். அப்போ யாராவது ஒருத்தவங்க இதே மாதிரி தான் சப்போர்ட்டிவாக இருப்போம், குழந்தை எப்படி இருக்கேன், நீங்கள் சாப்பிட்றீங்களா, குழந்தைய மட்டும் பார்த்துக்கிறீங்க, நீங்கள் பார்த்துக்கிறீங்க, ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி இதுக்காக ஒருத்தவங்க இருப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத நம்ம எல்லாரும் சொல்லுவோம், எக்ஸாக்ட்லி நம்ம யூஸ் பண்ணிப்போம் சின்ன வயசுலேருந்தே ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருக்கும், அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸில் நமக்கு இப்போ வரைக்கும் இது ஏன் இருக்குன்னே தெரியாத ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்க ஏன் வந்தாங்க ஏன் போனாங்கன்னே தெரியாது, ஸ்பாயில் பண்ணிட்டு ஒரு ஸ்பாயிலராக இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு அந்த ஃபேண்டசி வேர்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஃபாலோ ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே இவங்க நம்மளை கேர் பண்ணிக்கிறாங்க, சரி இவங்க வந்து நம்ம கேர் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே எல்லாரும் மறந்து போகிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் குழந்தை இது எல்லாமே பார்த்துக்கிட்டு வருது. நீங்கள் பண்ணுறது பிட்ரையல் ட்ராமா. நீங்கள் ஒருத்தவங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட பார்ட்னரை நீங்கள் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்தை சின்ன வயசுலேருந்தே உங்கள் குழந்தை அடாப்ட் பண்ணுறதுனால அந்த குழந்தை என்ன பழக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வேல்யூ இவ்வளோ தான். அப்போ அவங்கக்கிட்ட அந்த லாயலிட்டி வளராது. ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப்னா இவ்வளோ தான் போல, மேரேஜ்னால் இவ்வளோ தான் போல. அப்போ நம்மளும் வளர்ந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்க்கான வேல்யூ தெரியாமல் போகும். ஸோ அப்போ அந்த குழந்தையும் என்ன பண்ணோன்னா இதே மாதிரி வளர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம கேட்போம், குழந்தையே இப்படியாச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
அப்போ நம்மளை பார்த்து அந்த ரிஃப்ளெக்ஷன் நம்மளோட மினியேச்சர்னு சொல்கிறோம். அப்போ அந்த குழந்தை எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து வளர ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் பண்ணுற அந்த ஒரு மிஸ்டேக் அந்த குழந்தைகிட்டையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஜாலியாக இருக்கலாம், வெளில போகலாம், ஒரு கம்பெனிக்கு இருக்கும், ஒரு லைக் அந்த வந்து ஒரு ட்ராவல் பார்ட்னர் மாதிரி, ஒரு நான் போகிறேன் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா எனக்கு நீட் அந்த இடத்துல எனக்கு ஒருத்தர் வேணும், ஒரு சப்போர்ட்டிங் வேணும், ஒரு ஒரு சிஸ்டம் எனக்கு இருக்கணும், இப்போ இங்கே இல்லை இங்கே வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறது நிறைய இடத்துல இருக்குது. நிறைய நம்ம இப்போ நான் நிறைய ரிசர்ச்லேயும் சரி நிறைய நியூஸ்லேயும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நான் ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைய விட்டுட்டு போனவங்களும் இருக்காங்க, அவங்க லைஃப்பை மட்டும் பார்த்துட்டு குழந்தை வேண்டான்னு அவங்க இங்கேயே வச்சுட்டு போனவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் வந்து குழந்தைங்களை அட்டாக் பண்ணிவிட்டு குழந்தைங்களை ஏதாவது பண்ணிவிட்டு அவங்களோட தேவைக்கு போனவங்களும் இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் நிறையவே இருக்குது. இல்லை நீ சொல்கிறது உண்மைதான். பட் ஆனால் பொதுவான கருத்து என்ன அப்படின்னா, எல்லாருமே சொல்கிறது சரி இவங்களுக்கு நல்ல அட்டென்ஷன் கொடுக்கலாம், குழந்தைய கொஞ்சம் 5 வருஷம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னா ஆண்மை இல்லைன்னு ஒரு 5 பேர் வந்துடுறானுங்க. ஸோ அது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை, அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன். அதை நீங்கள் தேவையே இல்லாமல் ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த மாதிரி. கரெக்ட். ஆனால் நீங்கள் எல்லாருமே பார்க்குறது என்னென்னா, இப்போயும் சுற்றி இருக்க ஒரு விஷயத்த பார்க்குறீங்கன்னு உங்கள் ரெண்டு பேருக்கான ஒரு விஷயத்த பார்க்கல. உங்கள் ரெண்டு பேருக்கு புரிஞ்சால் போதும். நிறைய வீட்டில் கல்யாணம் பண்ண உடனே எப்போ கல்யாணம் ஒரு பொண்ணுக்குன்னு கேட்பாங்க, எப்போ கல்யாணம் பண்ணி இவ்வளோ வயசாச்சு கல்யாணம் பண்ண, கல்யாணம் ஆன உடனே என்ன 1 இயர் ஆச்சு இன்னும் ஒன்றுமே இல்லையா, 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு என்ன ஒரு குழந்தையோட இருக்குது இன்னொரு குழந்தை இல்லை என்ன, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதை கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய மூவி டைலாக்ஸ் பார்த்துருப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சக்ஸஸோ ஃபெயிலியரோ நம்ம பேத்தில் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், நிறைய அப்டகல்ஸ் வரும், நிறைய விஷயம் நம்ம தாண்டி போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணிட்டோம்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு அப்போவே தெரியும் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணுவேன், நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். சப்போஸ் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், அந்த இடத்துல ஃபெயிலு நம்ம ஃபேஸ் பண்ண எனக்கு அப்போவே தெரியும், அதுக்காக தான் நான் உனக்கு சொன்னேன் இதை பண்ணாத, இதை பேசுகிறதுக்கு நம்மளை சுற்றி 10 பேர் இருப்பாங்க, இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது நம்ம கூட இருக்கவங்களா இருக்கலாம், நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களா இருக்கலாம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த பர்சனாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே உங்களுக்கு என்ன வேணும், நிறைய பேர் இங்கே பண்ணுற ஒரு பெரிய விஷயம், உங்களுக்கான விஷயத்தை தேடாமல் விடுறாங்க. எல்லாருமே ஹஸ்பண்ட்காக பார்க்குறேன், ஒய்ஃப்காக பார்க்குறேன், ஃபேமிலிக்காக பார்க்குறேன். ஒரு பையன் அப்படின்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்து பேரண்ட்ஸ்க்காக அவங்க வளர்ந்துட்டாங்க, பேரண்ட்ஸ்க்காக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பையன் அப்படின்னு சொன்னால் நீ வளர்ந்து ஃபேமிலியை பார்த்துக்கணும், உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வரும், உன்னோட ஒய்ஃபை பார்த்துக்கணும், உன்னோட கிட்ஸை பார்த்துக்கணும், நீ இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றான். நம்ம அப்பா அம்மா கிட்ட, நம்ம அப்பா கிட்ட எத்தனை பேர் பார்த்துருக்கேன், நம்ம அப்பா நிறைய ஃபெஸ்டிவல் சீசனில் ஃபேமிலிக்காக நிறைய விஷயம் செஞ்சுருப்பார், அவருக்காக எத்தனை பேரோட ஃபேமிலியில் அப்பா ட்ரெஸ் எடுத்திருக்காரு, எத்தனை மென் உங்கள் ஒய்ஃபுக்கு உங்களோட கிட்ஸ்க்கெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு எடுத்திருப்பீங்க. ஸோ நிறைய ஃபேமிலியில் இப்படியும் இருக்குது. இதே உமன்ஸ் எடுத்துக்கோங்களேன், சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி வளரணும், அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச மாதிரி வளரணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி வளர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கு இன்லாஸ் வீட்டுக்கு போனதும் அவங்க வீட்டில் இருக்க மாதிரிலாம் வளரும். ஸோ ரெண்டு பேருமே நிறைய விஷயத்தை ஃபேஸ் பண்ணி தான் வராங்க. இந்த ரெண்டு விஷயத்தையுமே பேலன்சிங் பண்ணுற விஷயம் என்னன்னா, அந்த ஒரு நல்ல ஹெல்த்தியான கான்வர்சேஷனும் கம்யூனிகேஷன் தான். ஓகே. இந்த கம்யூனிகேஷன் இல்லாமல் போகுது, அந்த கான்வர்சேஷன் பிரேக் ஆகுது, இந்த மாதிரி டைமில் தான் நம்ம சொல்ல எல்லா எக்ஸ்ட்ரா மேட்டரல் அஃபேர் வருது, இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வருது, இந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே நடுவில் வந்துட்டுருக்கு. இது பிஃபோர் குழந்தை இருக்கும்போதும் சரி, குழந்தை இல்லாமல் போகிறச்சும் சரி, இது எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே. உங்கள்கிட்ட வர்ற கேசஸில் ஒரு 3 பகுதியாக பிரிச்சுங்க. ஓகே. ஒன்று வந்து லவ்வர்ஸ், இன்னொன்று லிவிங் டுகெதர், இன்னொன்று ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இது அதிகமாக கேஸ் ஒவ்வொரு பாப்புலேஷனில் சொல்லலாம். லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லி வர்றது, நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதும் இட்ஸ் ஒரு குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன், இட்ஸ் லைக் சென்னையிலேயே ஒரு டாப் முகமது சத்தர் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் தான் இருக்கேன். அந்த இன்ஸ்டியூஷனுக்குள்ளே இருக்கிறதுனா சில ஸ்கூல்ஸ் காலேஜ் அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்வியஸாக ஃபேஸ் பண்ணுற ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, பிகாஸ் வந்து அதுதான் வந்து மெச்சூர்ட் ஆகிற ஒரு ஸ்டேஜ். அந்த மெச்சூர்ட் ஆகிற பீரியடில் அவங்களுக்கு அட்ராக்ஷன் எது, அஃபெக்ஷன் எது, லவ் எதுன்னு தெரியாது. ஏன்னா லவ்லேயே 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட் இருக்குது, ஒன்று அட்ராக்ஷன் இருக்கும், இன்னொன்று அஃபெக்ஷன் இருக்குது, இன்னொன்று லவ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் வந்து மேரேஜ். இதுக்கு நடுவில் வர்றது தான் வந்து அந்த லஸ்ட். அதுக்குமே லஸ்ட்டில் வந்து லைக் லஸ்ட்டில் தேவையில்லாமல் வர்றது தான் வந்து அந்த லஸ்ட்டுன்னு சொல்லுவோம். லவ்ன்ற ஒரு நேமில் ஏமாத்துறதுக்கு லஸ்ட்டுன்னு சொல்லுவோம். பட் ஆஃப்டர் மேரேஜ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கிஃப்ட்னு சொல்லுவோம். பிகாஸ் இந்த கிஃப்ட்டை நாங்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வந்து மெச்சூரிங் லைக் அவங்க மெச்சூர்ட் ஆகிற அந்த பீரியட்னால எல்லாமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம லவ் பண்ணுறதுனால இந்த கிஃப்ட் அப்படின்னு சொன்னால் அவங்க கூட க்ளோஸாக இருக்கிறது, அந்த இன்டிமஸ் ரிலேஷன்ஷிப்பை நம்ம கொடுக்கறது வந்து பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. தட்ஸ் நாட் அ பர்த்டே கிஃப்ட், இட்ஸ் அப்சல்யூட்லி அ வெட்டிங் கிஃப்ட் டு அன் ஹஸ்பண்ட் அப்படின்னு நான் இங்கே பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டும் இருக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு பக்கம் இருக்கு. லிவிங் டுகெதர் தே ஆல் நோ,
ஸோ இதில் வந்து எமோஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டு தாண்டி அவங்க சப்போர்ட்டர்ஸ், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நல்ல பார்ட்னராக இருக்காங்க. இஃப் தே லைக் தே வில் லைக் தே ட்ராவல் லைஃப் லாங்காக ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்கவுங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்துட்டு போயிடுவாங்க. நிறையவே மேரீட் ஆன கப்புள்ஸ் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். ரீசன்ட் டேஸில் மேரீட் ஆன கப்புள்ஸையும் பார்த்துட்ருக்கேன். லைக் காலேஜில், லைக் காலேஜும் தாண்டி இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ் நிறைய கார்பரேட், லைக் அந்த லைக் அந்த சைட்லேருந்தையும் நான் நிறைய பேர் அவங்க ஃபேஸ் பண்ணுறதா நிறைய பார்த்துட்ருக்கேன். லிவிங்கில் எனக்கு அவ்வளோ பிரச்சனை என்கிட்ட வரல. ஸோ வந்துட்டு ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக பல்வேறு கேள்விகள், எல்லா கேள்விகளுக்குமே அவ்வளோ அழகாக தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. ஸோ அதுக்காக சிட்டி பாக்ஸ் நெயில் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் ஒரு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.